ஹாய் காய்ஸ், நான் உங்க கிரீஸ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா அப்கமிங் காஸ் 2021 என்னென்ன காஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த வருஷத்துல நிறைய காஸ் வரும். ஏன்னா இந்த 2020ல இந்த கொரோனா சிச்சுவேஷன்னால நிறைய கார் கம்பெனிஸ் அவங்களோட கார் லான்ச்சிங் வந்து 2021 வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நிறைய கார் கம்பெனிஸ் வந்து அவங்களோட சப் எஸ்யூவி செக்மெண்ட்ல தான் ரொம்ப ஃபோக்கஸா இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெனால்ட் பிராண்ட் பற்றி பார்ப்போம். ரெனால்ட் பிராண்ட் வந்து அவங்களோட ரெனால்ட் கேயர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதை வந்து அவங்க ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெனால்ட் பிராண்டும் நிசான் பிராண்டும் பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்ன்ட்டு. இப்போ நிசான் ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரியே ரெனால்ட்டையும் ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இதோட பேரா இப்போ நம்ம நிசான் கம்பெனியில் அவங்க வந்து ஒரு சப் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நிசான் மேக்னெட் ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா சேல் ஆச்சு. ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. அதோட பேராக இந்த ரெனால்ட் கேயர் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸுமே நியர்பை 6 lakhs தான். இதோட ப்ரைஸுமே நியர்பை 6 lakhs தான். ஐ திங்க் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஒரு இந்தியன் பிராண்டை பற்றி பார்ப்போம். இந்தியன் பிராண்ட்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து டாடா கம்பெனி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கார் கம்பெனிஸ் அவங்களோட கான்ட்ராக்ட் எச்சிவில் தான் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காங்க. அதே மாதிரி டாடா கம்பெனி அவங்களோட ஹார்ன்பில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஹார்ன்பில்ட் வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி இருக்குது, இந்த டாடா நெக்ஸான். அதுவே ரொம்ப நல்லா செயலாச்சு. ஆனால் இந்த நிசான் மேக்னெட் வந்தோடனே அது வந்து இப்போ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இந்த சப் எஸ்யூவி செக்மெண்ட்டில். அதனால அவங்க வந்து 5.5 lakhs இந்த ஹார்ன்பில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டாடா சஃபர் வந்து 2021 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கார் வந்து 1980 வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுலேருந்து இந்த கார் வந்து நல்ல நிறைய கார் பைஸ் வந்து இந்த கார் வந்து வாங்கினாங்க. ஏன்னா இந்த காரோட பாடி அந்த லுக் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால நிறைய கார் பைஸ் வந்து வாங்கினாங்க. இந்த கார் வந்து ஆஃப் ரோட்லேயே வாழ்ந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த கார் வந்து எஸ்யூவி 7-seater கார். 7-seater வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கார்பியோவில் பார்த்த மாதிரி 2012 சஃபாரி இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆக்கி சஃபாரி ஸ்ட்ராங்னு விட்டாங்க. அந்த காரமே ரொம்ப நல்லா செயலாச்சு. இந்த October 12 அந்த காரை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 2021 இந்த கார் வந்து ரீலான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கார் வரப்போகிறதாவே இல்லை. கிராவிட்டஸ் தான் அந்த ரீநேம் பண்ணி சஃபாரின்னு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே ஆரியர் மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து ஆரியர் இல்லை. ஆரியர் வந்து 5-seater எஸ்யூவி. இது வந்து 7-seater எஸ்யூவி. டைமென்ஷன்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். அடுத்து நம்ம சுசுகி பிராண்டை பற்றி பார்ப்போம். சுசுகி பிராண்ட் வந்து அவங்களோட ஜிம்னியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த காருக்காக நம்ம எல்லாமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடய இருந்தோம். இப்போ 2020 வந்து இந்த ஜிம்னியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம ஜிப்ஸி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கார் வந்து ஒரு 90s கார். 90s ஒரு கனவு காராகவே இந்த கார் வந்து இருந்துச்சு. அப்போ இந்த காரோட காம்படிட்டர் வந்து மஹேந்திரா ஜீப் ஜிப்ஸியை வந்து ரீலான்ச் பண்ண போகிறாங்க 2021. அதாவது நம்ம ஜிம்னி இப்போ இந்த காரோட காம்படிட்டர்னு பற்றி பார்த்தாலுமே மஹேந்திரா ஜீப் சாரி மஹேந்திரா ஜீப்பில் இப்போ மஹேந்திரா தார் ஜீப் டைப் எஸ்யூவி செக்மெண்ட்டில் 2-3 கார்ஸ் தான் இருக்குது. ஆப்ஷனே இருக்காது அந்த டைப்பில். அதுவும் அண்டர் 15 lakhs நம்ம போயிட்டோன்னா தார் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஜிம்னியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதனால் நிறைய கார் கம்பெனிஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆவாங்க. அதனால ஆஸ் அ பயர்ஸாக நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம ஸ்கோடா கம்பெனியை பற்றி பார்ப்போம். ஸ்கோடா கம்பெனி வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி. வோல்ஸ்வாகன் ஒரு ஜெர்மன் கம்பெனி. இவங்க ரெண்டுமே ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ். பேர் பேர் தான் கார் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ரெனால்ட் நிசான் மாதிரி இவங்கள்ட்ட வந்து எல்லா டைப் ஆஃப் காசும் இருக்குது. இவங்கள்ட்ட காம்பாக்ட் எஸ்யூவியில் எந்த காருமே இல்லை. அதனால இவங்க பேரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. வோல்ஸ்வாகனில் வந்து டகானும் ஸ்கோடாவில் வந்து விஷானும் லான்ச் பண்ண போகிறாங்க. நிசான் கம்பெனியை பற்றி பார்ப்போம். நிசான் கம்பெனி வந்து 2005 வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்க லான்ச் பண்ணுற கார் எல்லாமே நல்லா சேலாச்சு. இந்த சன்னி மைக்ரா இதெல்லாம் நல்லா சேலாச்சு. இடையில இவங்க கார் லான்ச்சிங்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க லான்ச் பண்ணுற கார் எல்லாமே அவ்வளோவா ஒன்றும் சேல் ஆகலை. இப்போ வந்து நிசான் மேக்னெட் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க சப் எஸ்யூவி செக்மெண்ட்டில். அந்த கார் வந்து பயங்கரமாக ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால அவங்களோட குளோபலில் நல்லா சேலான காரு லீஃப் அப்புறம் எக்ஸ்ட்ரையில் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. லீஃப் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எக்ஸ்ட்ரையில் வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட். இந்த ரெண்டு காருமே குளோபல் நல்லா சேலாச்சு. கண்டிப்பாக இந்தியாவிலுமே நல்லா சேலாகும். அடுத்து நம்ம மஹேந்திரா கம்பெனியை பற்றி பார்ப்போம். மஹேந்திரா கம்பெனி வந்து ஒரு இந்தியன் கம்பெனி. ஒரு டாடாக்கு ஒரு போட்டியான கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்யூவி 500 இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆக்கி அது வந்து சஃபாரிக்கு போட்டியாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து அவங்களோட டியூவி 300 வந்து ஹாரியர் போட்டியாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது ரெண்டு காரணமே ஒரு எஸ்யூவி. அந்த எக்ஸ்யூவி வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு லெக்ஸ்யூவி டைப் லுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு லுக் வந்து இந்த காருக்கு. கியா மாதிரி இந்தியாவுக்கு இன்னொன்று பிராண்ட் வரும்போது கியா எப்படி அவங்களோட எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு கார் வந்து லான்ச் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்களோ அதே மாதிரி சிட்டியா வந்து அவங்களோட எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு கார் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் ஏர்க்ராஸ். ஏர்க்ராஸ் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கார் வந்து குளோபல் லெவலில் ரொம்பவே நல்லா சேலாச்சு. நிறைய பேர் இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரைஸ்க்கு அந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க.
கண்டிப்பா இந்த கார் வந்து இந்தியாவே சேல் ஆகும், கண்டிப்பா இந்த கம்பெனியுமே வந்து ஃபேமஸ் ஆகும். ஒரு எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வரப்போகுது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டெஸ்லா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு பிளான்ட்டை வந்து இப்போ பெங்களூர்ல வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒரு 3 கார் லான்ச் பண்ண போறாங்க. இந்த கார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நம்மளாலலாம் வாங்க முடியாது, பாப்புலாரிட்டிஸ் தான் அது வாங்க முடியும். 3 கார் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாடல் 3 ஒரு கார் லான்ச் பண்ண போகிறாங்க, அடுத்து மாடல் S, அப்புறம் மாடல் X வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லா கார் கம்பெனிஸுமே டீசல் பெட்ரோல் இன்ஜினில் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தாங்க. ஆனால் அந்த டெஸ்லா மட்டும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும்தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த எல்லா காருமே நல்லா சேலாச்சு. இப்போ வந்து இந்தியாவில் ஒரு 3 கார் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஸ்லா மாடல் 3ன்றது அதோடய ப்ரைஸ் வந்து 60 lakhs. அடுத்து டெஸ்லா மாடல் எஸோட ப்ரைஸ் வந்து 1.50 crore. அடுத்து டெஸ்லா மாடல் எக்ஸ்ன்றது 2 crores. அப்கமிங் காஸ் 2021 பற்றி பார்த்தோம். அப்கமிங் இயர்ஸில் சபாயஸாக நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் நிறைய கார் கம்பெனிஸ் ஒரு என்ட்ரி லெவல் ஆஸ்பெக்டில் ஃபோக்கஸ் ஆனால் தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆகிட்டாங்கன்னா நான் ஆசை